வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தோட சில அறுவடை வீடியோ பார்த்துட்டு அப்படியே இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நம்ம என்ன செடிகள் பயிரிடலாம் அப்படின்றத பற்றியும் ஓரளவு ஒரு வீடியோ பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டம் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை, ஜூன்லேயே வந்து காய்கறிகள் பயிரிடலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஜூனில் பயிரிட்ட காய்கறிகள் ஏற்கனவே அறுவடையும் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த தொட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதம் 26ஆம் தேதி விதைச்ச சில விதைகள் அறுவடையெல்லாம் முடித்து செடியெல்லாம் பிடிங்க எடுத்துட்டு அடுத்த பேட்ச் செடி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ நம்ம ஆடிப்பட்டத்துல விதைச்ச ரெண்டாவது பேட்ச் காய்கறிகளும் நமக்கு அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த செடிகளுடைய அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த அறுவடை வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம மாடி தோட்டத்துல இப்போ ரெடியா இருக்கக்கூடிய தொட்டிகள்ல மூணாவது பேட்ச் காய்கறிகள் போட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல கொடி வகை காய்கறிகள் பயிரிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா பயிரிடலாம். இன்னும் நாம இப்ப அக்டோபர் ஸ்டார்டிங்ல விதைச்சா கூட அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 4 மாசம் இருக்கும். அந்த 4 மாசத்துல ஓரளவுக்கு செடிகள்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்துல பேட்ச் பேட்சா 1 மாசம் அல்லது 1.5 மாசம் இடைவெளி விட்டு நம்ம காய்கறிகள் பயிரிட்டோம்னா ஒவ்வொரு காய்கறிகளும் அறுவடை முடிகிறதுக்குள்ளார அடுத்த காய்கறிகள் வளர்ந்து தயாராகும். மாதிரி நம்ம தொடர்ந்து போடுறதால வருஷம் முழுக்க நம்மளால அறுவடை எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இந்த செகண்ட் பேட்ச்ல போட்ட சில காய்கறிகளுடைய அறுவடை தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு நம்ம விதைச்ச புடலங்காய் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் செகண்ட் பேட்ச் பீர்க்கங்காயே நமக்கு அறுவடை தயாராயிருச்சு. இன்னைக்கு நம்ம மறுபடியும் 3வது செட்டு விதை விதைக்க போறோம். இந்த விதைகளும் இப்ப இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் வந்து முடிகிறதுக்குள்ளார அந்த 1.5 மாசத்துல நமக்கு மறுபடியும் அடுத்த அறுவடை தயாராயிரும். இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நம்ம என்னென்ன செடிகள்லாம் விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடி வகை காய்கறிகள் எல்லாமே விதைக்கலாம். ஏன்னா இன்னும் நமக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 4 மாசம் நமக்கு டைம் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 4 மாசத்துக்கும் வெயில் குறைவாக தான் இருக்கும். ஜனவரி மிடிலுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயில் அதிகமாகும். அதனால நம்ம தாராளமாக எல்லா கொடி வகை காய்கறிகளும் விதைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கொடி வகை காய்கறிகள்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே விதைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த அக்டோபர் முடிஞ்சதுன்னா நவம்பருக்கு அப்புறம் நம்ம செடி வகை காய்கறிகள்லாம் விதைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்காது, குறைவான அளவில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் மொத்தமாக பயிரிட்டு கூட கூட அறுவடை பண்ணுறதை விட நமக்கு தேவையான சில காய்கறிகளை நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிரிட்டோம்னா நம்ம பேட்ச் பேட்சாக பயிரிட்டோம்னா வருஷம் முழுக்க நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பயிரிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சில அறுவடையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த பீர்க்கங்காய் அறுவடை பண்ண போகிறோம். இந்த பீர்க்கங்காய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் பேட்ச் பீர்க்கங்காய் கிட்டத்தட்ட 6-7 பீர்க்கங்காய் வந்தது. பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா பிஞ்சாக இருக்கும்போது அதை பறித்து சமைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பீர்க்கங்காய் வந்து முத்தி போச்சுன்னா உள்ள நார் அதிகமாக இருக்கும், சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பீர்க்கங்காய் வந்து பார்க்குறதுக்கு சைஸை பார்க்காதீங்க, அதை கொஞ்சம் அழுத்தி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து அது ஓரளவுக்கு முத்துறதுக்கு முன்னாடி இலசாக இருக்கும்போதே பறிச்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு. பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி செய்யலாம். பீர்க்கங்காய் சட்னியும் இட்லியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் செஞ்சால் பீர்க்கங்காயோட அறுவடை இவ்வளோதான், கிட்டத்தட்ட 1-7 காய் இருந்தது. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய், இந்த புடலங்காய் 1.5 அடிக்கு மேலே இந்த காய் இருந்தது. ஏற்கனவே நான் இந்த புடலங்காயை ஷார்ட்ஸ் வீடியோவில் 1 புடலங்காய் இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த 1 புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 நாளைக்கு பயன்படுச்சு, அந்தளவுக்கு பெருசாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 நாளிலே வந்து தயாராகிடும். முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் முழுக்க பயிரிடலாம், இதுக்கு சீசன்லாம் கிடையாது, தாராளமாக நீங்கள் எப்போனாலும் பயிரிடலாம். ஒரு தொட்டியில் ஒரு 1 அடி பேக்கில் அதிகபட்சம் நம்ம 5 முள்ளங்கி வந்து வளர்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 அடி அகலம் உள்ள பிளாஸ்டிக் பின்னில் தான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நம்ம ஒரே சீராக நம்ம நடவு செஞ்சாலும் எல்லா முள்ளங்கியும் ஒரே நேரத்தில் வளராது. ஒரு சில முள்ளங்கி கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துடும், ஒரு சில முள்ளங்கி கொஞ்சம் மெதுவாக வளரும். ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக வளரக்கூடிய முள்ளங்கிலாம் பறித்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற முள்ளங்கிலாம் கொஞ்சம் நம்ம இந்த பெரிய முள்ளங்கி பறித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும், அப்போ வந்து சின்ன சின்ன முள்ளங்கியும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். இந்த மாதிரி முள்ளங்கிலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கியை கொஞ்சம் இலசாக பறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி மட்டும் இல்லை, முள்ளங்கியோட கீரையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழைக்காலங்களில் முள்ளங்கி கீரை ரொம்ப நல்லது. முள்ளங்கி கீரை கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஒருவேளை சளிகள் இருந்தால் கூட முள்ளங்கி கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சளி தொல்லையெல்லாம் கொஞ்சம் குறையும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி கீரை நீங்கள் சமைக்கணும்னா ஃபுல்லாக முத்துற வரைக்கும் அதுக்கு வாடுற வரைக்கும் விடாமல் ஓரளவுக்கு கிளசாக இருக்கும்போது பறிச்சின்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் பறிச்சாலும் 1-2 இலைகள் வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருந்தாலும் அதெல்லாமே பிரித்து எடுத்துகிட்டு எதெல்லாம் நல்லா பச்சையாக இருக்கோ இலசாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த வாரம் இந்த ஒரு சில அறுவடைகள்லாம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டத்தட்ட நம்ம 3வது பேட்ச் செடிகளை விதைக்கிறதுக்கு தயாராகிட்டேன். உங்கள் தோட்டத்துலையும் நீங்கள் ஏதாச்சும் இன்னும் கொடி வகை காய்கறிகள் மிஸ் பண்ணியிருக்கீங்க,
இன்னும் குடிவை காய்கறிகள் ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இந்த அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.